நண்பர்களே வணக்கம். இந்த சாஸ்திரங்களெல்லாம் தமோ குணம், ரஜோகுணம், சத்வகுணம் அப்படின்னு சொல்லி நம்மளோட மன இயக்கத்தை மூணு வகையிலங்கிறத சொல்கிறாங்க. இந்த தமோ குணங்கிறது வந்து சோம்பலோட அப்படியே செயலற்று இருக்கிற நிலையை குறிக்குது. ரஜோகுணங்கிறது செயல்படுறதில் மட்டுமே ஆர்வம் காட்டுற நிலையை குறிக்குது. இந்த சத்வகுணம் அப்படிங்கிறது செயல்பட்டாலும் செயலற்றிருக்கிற விளைவை வந்து அது குறிக்குது. பல பேர் வந்து இந்த செயலற்று இருக்கிற இந்த தமோ குணத்தையும் செயலோடு இருந்தும் செயலற்று இருக்கிற இந்த சத்வகுணத்தையும் ஒன்றா புரிஞ்சுக்கிறாங்க. பொதுவாக எல்லோருக்குமே இந்த மனசோட இயக்கத்தில் இந்த மூன்று குணமும் மாறி மாறி தான் ஏற்பட்டுட்டு வருது. அது நம்மளோட மன இயக்கத்தோட இயல்பாக கூட இருக்குது. இப்போ தெளிவு ஏற்பட்ட எல்லாருமே இன்னும் மன இயக்கத்திலேருந்து விடுபட்டு விட்டதை எடுத்துக்கக்கூடாது. மன இயக்கங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். அதை எடுத்துக்கிற அணுகுமுறையில் தான் இந்த தெளிவு அடைஞ்சவங்களுக்கும் தெளிவு அடையாதவங்களுக்கும் வேறுபாடு இருந்துகிட்ருக்கு. இப்போ ஆரம்பகால சாதகர்கள் வேணால் இந்த உலக வாழ்வையும் உலக இன்பங்களையெல்லாம் புறக்கணிச்சிட்டு ஆன்மீக அனுஷ்டானங்களை மட்டுமே ஈடுபாடு கட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி உலக கடமைகள் எல்லாமே அவங்கள ஏதோ வழியில் குறிக்கிற தடங்களாக நினச்சிக்கிட்டு ஒரு பெரிய சுமையாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே பல பேர் கல்யாணம் கூட பண்ணிக்காமல் அப்படியே கல்யாணம் செஞ்சுட்டா கூட புள்ள பத்துக்காமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவங்களோட ஆன்ம சாதனைக்கு இடையூறு செய்த நினச்சிக்கிட்டு அதிலிருந்து தப்பி போகிறதுக்காக தான் இந்த ஆன்மீக சாதனையை அவங்க தொடர்ந்து இருந்துகிட்ருக்காங்க. இப்போ தெளிவடைஞ்ச நிலையில் வந்து இந்த ஆன்மீக சாதனைக்கெல்லாம் கூட ஒரு முடிவு வந்துடுச்சு. இப்போ ஆன்மீக சாதனைன்னு சொல்லி தனியாக ஒரு சாதனையே தேவையில்லைங்கிற அளவுக்குலாம் வந்துடுச்சு. ஆன்மீகங்கிற பேரில் நம்ம சில பயிற்சிகளும் அனுஷ்டானங்களும் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறப்ப வேணால் நமக்கு நம்ம தொழிலிருந்தும் பழக்கமான சூழ்நிலிருந்தும் நம்மளுக்கு விடுதலை தேவைப்படுறதா இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக உலகம் அப்படின்னு ஒரு உலகத்தையே நம்ம டோட்டலாக அப்புறப்படுத்தினதுக்கப்புறமேட்டு ஆன்மீகங்கிற பேரில் நம்மளுக்கு எந்த ஒரு தப்பி ஓட வேண்டிய வேலை இந்த இடத்துல இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு விடுதலை ஒரு சகலம் தங்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம ரூமில் வந்து நம்மளை தவிர இன்னும் நான்கு பேர் தங்கியிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இயல்பு உடையவங்களாக இருக்காங்க. அவங்கள அனுசரித்து போகிறது நம்மளுக்கு கூட கொஞ்சம் கஷ்டம்தான். நம்மளுக்கு வேறு ரூமில் தங்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்குறோம், ஆனால் வாய்ப்பு ஒன்றும் கிடைக்கல. ஒரு வருஷமும் அவங்களோட தான் அந்த அறையில் தான் தங்கி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற நம்மளோட நிலைமையை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம மனசு வந்து அதுக்கு ஒத்துழைப்பு தரும். இந்த மாதிரி தான் இந்த போர் முனையில் நடந்த ஒரு சம்பவத்தை கூட சொல்லுவாங்க. ஒரு தளபதி ஒருத்தர் வந்து தன்னோட வீரர்களோட வாகனத்தில் அப்படியே வார் ஃப்ரண்ட்டுக்கு போகிறாரு. அந்த வார் ஃப்ரண்ட்டுக்கு போனதுக்கப்புறமேட்டு அந்த தளபதி என்ன பண்ணார்னா, எல்லாத்தோட வாகனத்தையும் அப்படியே வரிசையாக நிற்க சொல்லி அப்படியே உத்தரவுறாரு. உடனே எல்லா வாகனமும் அப்படியே வரிசையாக நிறுத்தி வைக்கப்படுது. உடனே என்ன பண்ணுறாரு அவர், எல்லா வாகனத்தையும் அப்படியே தீ வச்சு கொளுத்துற மாதிரி அடுத்த ஆர்டரை போட்டுறாரு. உடனே எல்லா வாகனமும் அப்படியே தீ வச்சு அழிக்கப்பட்டுருது. இப்போ என்ன ஆகுது, இப்போ இந்த வீரர்கள் வந்து எதிரிகளோட போராடி ஜெயிச்சா மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும். தப்பி ஓடி செல்கிறதுக்கு எந்த விதமான வாகனமும் இந்த இடத்துல இல்லை. இந்த மாதிரி நிலைமையில் அவங்க வந்து முழு ஈடுபாட்டோட போர் புரிஞ்சு போரில் வந்து வெற்றி கூட பெற்றுட்டு தான் சொல்லப்படுது. இந்த மாதிரி நம்மளோட செயலில், அதாவது நம்ம செய்கிற பணியில் முழு ஈடுபாட்டோடு செய்கிறப்ப அதுவே ஒரு யோகமாயட்டம் ஆயிடுது. ஒரு யோகத்தில் செய்கிற மாதிரி ஆயிடுது அது. அப்போ அந்த செயலை செய்கிறதுல ஒரு நேர்த்தியும் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் செய்கிறதுக்கு பல விதமான உத்தியும் கூட நமக்கு தானாகவே அப்படியே உதயமாகுது. நம்மளோட தொழிலை முறையாக திட்டமிடுறப்ப நம்மளுக்கு தேவையான ஓய்வு கூட நம்மளுக்கு தானாகவே கிடச்சிடுது. இப்போ ஓய்வு இல்லாமல் உழைக்கணுங்கிறதும் தப்பு தான், அதேமாதிரி உழைக்காமல் தப்பி ஓடுறேங்கிறதும் கூட தப்பு தான். முறையாக திட்டமிடுறதுனால நம்மளுக்கோட நேரத்தையும் உழைப்பையும் கூட நம்ம முறைப்படுத்திக்கலாம். நம்ம மனசு தப்பி ஓடுறதுல ஈடுபடுறதா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளோட செயலை பொருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. அதனால் நம்ம வந்து நம்ம செயல்பாடுகளோட மனப்பூர்வமாக இணைஞ்சிருக்கிறது தான் உண்மையிலேயே நம்ம செயலில் இருந்து விடுபடுறதாகும். இது தான் செயலற்ற செயல்னு கூட நம்ம சொல்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள்
நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள